என்னாச்சு கொடுத்தாரா? 10 ஆண்டுகள் எங்க ஆட்சி முடிஞ்ச பிறகு இந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 35,83,561 கோடி இந்த அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. எங்க இருந்து? பெட்ரோலியத்துறையில் மட்டும். இது நியாயமா? இப்படி ஏமாத்துறீங்களே, நியாயமா என்று கேட்பதற்கு வருகிற தேர்தலில் நீங்கள் கேட்க வேண்டும் அந்த நண்பர்கள் எல்லாம். இந்த மதுரை எய்ம்ஸ் என்ன செஞ்சது? மதுரை எய்ம்ஸ் 2014 உருவாக்கப்பட்ட திட்டம், 2019 பவுண்டேஷன் போடுறாங்க. மோடியே வர்றார் மதுரைக்கு வந்து பவுண்டேஷன் போடுறார். பவுண்டேஷன் போட்டு செங்கல் எடுத்து வச்சு பவுண்டேஷன் போடுறாங்க. அதுல ஒரு செங்கல் கூட காணும். எங்க போச்சுன்னா, தம்பி உதயநிதி எடுத்து வந்துட்டார். அதை எடுத்து வந்துட்டு அப்பாவே முதலமைச்சர் ஆகிட்டே போன தேர்தல். எங்க பார்த்தாலும் போற இடங்கள்லாம் உதயநிதி கல்லு பாத்தீங்களா? கல்லு பார்த்து என்னப்பா கல்லுனா, எய்ம்ஸ் கல்லு தான், மோடி வச்ச கல்லு, பவுண்டேஷன் போட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியை உருவாக்கினார். மீண்டும் ஒரு ஆட்சியை, இந்தியா கூட்டணி ஆட்சியை அதே கல்லு உருவாக்கும், அதே உதயநிதி உருவாக்கார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். கார்பரேட் வசூல், கார்பரேட் வரி வசூல், நாங்க ஆட்சியில் இருந்தப்போ 22% தான் மொத்தமே. இப்ப அவங்க ஆட்சியில் இருக்கப்போ 33%. இந்த பர்சன்டேஜ் சொன்னா தெரியாது. இந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் 11% உங்களுக்கு தெரியுது. இது 1% என்று நான் சொல்வது 50,000 கோடி. 11% என்று சொன்னால் 5,50,000 கோடி. இது 10 வருஷம் சொன்னா 55,00,000 கோடி. நாங்க ஆட்சி நடத்த விட இப்ப அவங்க அடிச்சது 55,000 கோடி எக்ஸஸா அவங்களுக்கு வரி வசூல் பண்ணிருக்காங்க ஆண்டுக்கு. இது தவிர ஆண்டுக்கு 5,00,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க. ஏ, 1,800 கோடி உங்கள்கிட்ட வராதா? இந்த 5 வருஷத்துல நீங்க ஒதுக்கீடு செய்யக்கூடாதா? எக்ஸஸா வசூல் பண்ணீங்களே, அதுல இருந்து கொடுக்க கூடாதா? இந்த கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் இப்போது வந்திருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் கேட்டே ஆக வேண்டும் என்று நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜிஎஸ்டி வருவாய் 4,03,983 கோடி வந்திருக்கு. நேரடி வருவாயாக 4,672 கோடி. ஆக மொத்தம் 8,04,685 கோடி வந்திருக்கு. நாம் பெற்றது எவ்வளவு? இதெல்லாம் 8,00,000 கோடி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு மட்டும் நாம் பெற்றது எவ்வளவு? 1,58,146 கோடி. இதுல 1,800 கோடி வராதா? இதுல 30,000 கோடி ஒதுக்கீடு செய்ய முடியாதா? நாங்க கட்ட வரி பணம் எவ்வளவு? 1 ரூபாய் வரி கட்டா உனக்கு என்ன திருப்பி கொடுக்குற? 29 பைசா கொடுக்குற. கர்நாடகத்துக்கு 14 பைசா, தெலுங்கானாவுக்கு 46 பைசா, கேரளாவுக்கு 63 பைசா, பீகாருக்கு 9 ரூபாய் 22 பைசா. 1 ரூபாய் கட்டினா பீகாருக்கு 9 ரூபாய் 22 பைசா, மத்திய பிரதேசத்துக்கு 1 ரூபாய் 70 பைசா, உத்தரப்பிரதேசத்துக்கு 3 ரூபாய் 33 பைசா, ராஜஸ்தானுக்கு 1 ரூபாய் 14 பைசா. இப்படி ஓரவஞ்சனைக்கு மேல ஓரவஞ்சனை தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஒட்டுமொத்தமான தமிழர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தமிழ்நாட்டு நண்பர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எதிர்கட்சி பிஜேபிக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க செய்கிறது துரோகம், பச்சை துரோகம். இந்த பச்சை துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே என்னுடைய அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் ஆற்றுகின்ற பணியை ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள். என்ன பணி ஆற்றுகிறார்? உரிமை தொகை 1,15,00,000 பேர் இன்றைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இலவச பஸ் பயணம் 40,00,000 பேர் ஒரு நாளைக்கு. காலை சிற்றுண்டி நம்ம தன்பு குழந்தைகளுக்கு 17,00,000 பேருக்கு. புதுவை பெண் திட்டத்தில் 4,81,75 பேர். இலவச மின் இணைப்பு 1,60,000 பேர். நான் முதல்வன் திறன் மேம்பாடு 28,00,000 பேர். மக்களை தேடி மருத்துவம் 1,70,00,000 பேர். மாற்றுத் திறனாளிகள் 10,00,000 பேர். நகைக்கடன் தள்ளுபடி 13,12,000 பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டுறவை கடன் 1,00,000 பேர். சுயநிதி குழு 1,03,376. மக்களுடன் முதல்வர் 3,40,000 பேர். வேளாண் வளர்ச்சி திட்டம் 42,33,000 பேர். இளம் தேடி கல்வி 34,00,000. எல்லாம் ஒட்டுமொத்தமா பார்த்தா 4,81,34,450 பேர் பயனாளிகள், தமிழகத்திலே பயனாளிகள் அங்கு இருக்கிறார்கள். என்னுடைய அன்புக்குரிய தோழர்களே, 4,81,000 5 கோடி பேர்கள்
தமிழகத்தினுடைய பயனாளிகளாக அன்பு தலைவர் தளபதி அவருடைய கரம் இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கரத்தை வலுப்படுத்துவதற்காக நாம் மாற்ற வேண்டிய கடமை ஒன்றே ஒன்றுதான். 620,000 பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். 6,20,000 பேர் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். 4,81,00,000 பேர் இன்றைக்கு பயனாளிகளாக இருக்கிறார்கள். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சா போதும். 77% இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்களிக்க இருக்கின்றவர்கள். வருகிற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். முக்கியமான தேர்தல் சொல்றதுக்கு இன்னொரு கமல சொல்றேன். ஏன்னு கேட்டா அவர்கள் தோல்வியை மட்டுமே காண இருக்கின்றவர்கள். இன்னைக்கு திமுக வைப் அவுட் பண்ணிடுவேன், ரப்பர் போட்டு அழிச்சிருவேங்க. திமுக எந்த திமுக என்னன்னு தெரியலையே. திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க, அதெல்லாம் பின்னால இருக்கும் சொல்லுவார். ராஜாஜியே சொன்னார், மூட்டை பூச்சி நெசுக்கிறது போல நெசுக்கிறார். பக்தர்கள் சொன்னார், ஐயா காமராஜ் சொன்னார், சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு இல்லை. அது வேற அவர்களை பழித்து மெழித்து பேசுவது எனக்கு பிடிக்காது. ஏனென்னா அவர்கள் நம்முடைய தமிழர்களுடைய தலைவர்கள், ஒட்டுமொத்தமான தமிழினத்தை காப்பாற்றியவர்கள். அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் சொன்னது பலிக்கல, உண்மை இல்லை. அவர்களுடைய மாபெரும் சக்திகளாக முடியாத ஒன்றை இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற நேற்று முடித்து முளைத்த காலான்கள் இன்றைக்கு நம்ம சவாலோடு சொன்னா அந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரியான வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.